கொல்கத்தா டாக்டர்னுடைய பேரண்ட்ஸ் அவங்கள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு கொடுமை நடந்திருக்குங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரெட்லைட் ஏரியாவை சேர்ந்த சோனாகாட்சியைச் சேர்ந்த ஒரு விலை மாது போல்டாக ஓப்பன் பண்ணி ஒரு விஷயத்தை அடிச்சிருக்காங்க. அதை கேட்கும் போதே கண் கலங்குது, வைரலாக இருக்குது அவங்க பேசின அந்த வீடியோ. அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த கொல்கத்தா கேஸில் ஒரே ஒரு சைனுங்க, ஒரு சைனு இந்த கேஸையே தலையாக புரட்டி போட்டிருக்கு. அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஆனாலும் இந்த கேஸ் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஆன்சைட்டியாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பி மெயில் அனுப்பி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு புக்கை வந்து படிங்க. ஏன்னா எனக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணுது, ஏன்னா இன்னமும் என்னையால் அந்த கேஸை விட்டு வெளியே வர முடியல. ஸோ ஒரு நல்ல புக்கை வந்து உங்களால் படிக்க முடியல அப்படின்னா குக்கு எஃப்எம்ல தமிழில் இருக்குது, கேட்கவாது செய்யுங்க. அதுலேயும் பர்டிகுலராக மாஸ்டர் யுவர் இமோஷன்ஸ் அப்படின்ற புக்கை குக்கு எஃப்எம்ல தமிழில் கேளுங்க, கண்டிப்பாக ஒரு ரிலீஃபை வந்து நிச்சயமாக வந்து கொடுக்கும். குக்கு எஃப்எம் வந்து மொதல் ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து கேட்கலாம். ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 2 ரூபாய் எடுப்பாங்க, ஒரு வாரம் கழிச்சு 2 ரூபாயை திரும்ப போட்டுருவாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆட்டோ பேல சப்ஸ்கிரிப்ஷன் மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். குக்கு எஃப்எம் ஆப்பினுடைய லிங்க் பின் டாப்லேயே வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உடனடியாக டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொல்கத்தா கேஸ் August 9 நடந்தது, ஆனால் இன்னமும் மருத்துவர்கள்லாம் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தாலும் நைட் நேரங்கள்லையும் போராட்டங்கள் அப்படின்றத வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது சமீபத்தில் நைட்டு 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெழுகுவர்த்தியை ஏற்றி ஒரு பேரணி வந்து நடந்தது. அதில் வந்து ஒளி பரவட்டும் நீதி நிலைக்கட்டும் அப்படின்ற ஆங்கிளில் அந்த பேரணி வந்து நடந்தது. அப்படி நடக்கிற இடத்துல கொடுமை கொடுமைன்னு போராட்டத்துக்கு போனால் அங்கே 2 கொடுமை தங்கு தங்கு நாடுதான் அப்படின்ற மாதிரி, பெண்ணினுடைய பாதுகாப்புக்காக இப்படி ஒரு பொண்ணுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்காக அந்த பேரணி வந்து நடக்குது. அந்த இடத்துல 2 பெண் அங்க இருக்கக்கூடிய 2 காட்டுமிராண்டிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சில்மிஷம் பண்ணிருக்காங்க. அந்த 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அரெஸ்ட் பண்ண இந்த டைமில் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிருக்கு. என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கொல்கத்தா வந்து சோனாகாக்சி அப்படின்றதுக்கு ஒன்று ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும் விலை மாது கல் இருக்கக்கூடிய ஒரு இடம். சரிங்களா, அதில் ஒரு விலை மாது அவங்க கொல்கத்தா இன்சிடென்ட் நடந்த August 9 இந்த வீடியோ வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப இமோஷனலாக பேசி வந்து கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ. ஏண்டா போராட்டத்தில் பெண்களுடைய பாதுகாப்புக்காக பேசிகிட்டு இருக்கிற பெண்களே இப்படி பண்ணுறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு சோசியல் மீடியாவில் அந்த விலை மாது பேசிய விஷயம் வைரலாக இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏண்டா பொண்ணுங்கள்லாம் ரொம்ப பாவம், ஏன் இப்படி வந்து பெண்களை வந்து வன்கொடுமை பண்ணுறீங்க? ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 90 பெண்கள் வன்கொடுமை செய்யப்படுறாங்க. உங்களுக்கு வந்து காமம் அதிகமாக இருக்குது அப்படின்னா எங்ககிட்ட வாங்கடா, நாங்கள் தான் இருக்கோம்ல, ஏன்டா அப்பாவி பொண்ணுங்களை வந்து வேலைக்கு போகிற பெண்களை வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சோனாகாக்சியில் 25 ரூபாவில் 50 ரூபா வரைக்கும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கடா, இதுக்காகவே இருக்கக்கூடிய பெண்களை வந்து வாங்கடா, அதை விட்டுட்டு ஏன்டா நார்மலாக குடும்ப பெண்களை அவங்க வேலைக்கு வர்ற இடத்துல இந்த மாதிரி கொடுமைகள் பண்ணுறீங்க, படிக்க போகிற இடத்துல இந்த மாதிரி கொடுமைகள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாக போல்டாக இமோஷ்னலாக பேசின விஷயம் இப்போ வந்து பயங்கரமாக வந்து நார்த் இந்தியாவில் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அதுலேயும் வந்து நீங்கள் நினைக்கலாம், என்னடா இந்த நேரத்தில் வந்து இப்படி பேசுகிற அப்படின்ட்டு, நான் மனசு உடஞ்சி வந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து காட்டு மிராண்டித்தனமாக ஒரு காமுகன் வந்து மிருகம் மாதிரி ஒரு பெண்ணுக்கிட்ட நடக்கிறத விட என் கூட இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க பார்த்திங்களா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க உங்களை விட மேலானவங்கடா, அவங்க இதை தொழிலுக்காக பண்ணுறாங்க, நீங்கள் என்னடா மிருகமாய் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் அப் பண்ண ஒரு விஷயம்தான் இன்றைக்கி போராட்ட காலத்தில் பெண்களுக்கு நடந்த கொடுமைக்கு எதிராக அங்கே நார்த் இந்தியாவில் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடு சேர்த்து இவங்க பேசின அந்த வீடியோவும் வைரல் ஆகிட்டு வந்து இருக்குது. அப்படி வைரல் ஆகிட்டு இருக்கும் போது அதே போராட்டத்தில் அந்த பெண் டாக்டர்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆண்டிலேருந்து அங்கிள்லேருந்து அப்பா அம்மா இவங்க எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கிட்டாங்க. ஃபேமிலியோடு கலந்துக்கிட்டது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் உடைச்சாங்க, உண்மையை உடைச்சாங்க. ஒரு மாதம் கழித்து இந்த உண்மைகள்லாம் வெளியே வந்திருக்கு. ஏன் ஒரு மாதமாக சொல்லலைன்னா அதுக்கும் காரணம் இருக்குது. ஒரு மாதம் கழித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய பெண் டாக்டர் என் மக அவங்களுடைய உடலை பார்த்துட்டு நாங்கள் வரும்போது அங்கே ஒரு சில டாக்டர்ஸ் வந்து சூழ்ந்துக்கிட்டாங்க. சூழ்ந்தது மட்டும் இல்லாமல் பெற்றோர் உட்பட அந்த அங்கிளையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இது ஒரு ப்ரொசீஜர், ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணு உங்கள் உயிரே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற ட்ராமாலாம் போச்சு, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சொன்னதே சொல்ல விரும்பலை. ஸோ அதுக்கப்புறம் ரூமில் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து இந்த பேப்பரில் நீங்கள் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக வெள்ளை பேப்பரில் சைன் போடணும் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லும் போய் கடுப்பாகி அந்த பொண்ணு வந்து இயற்கைக்கு மாறாக மறைந்த மாதிரி தெரியுது, ஏதோ அக்கிரமம் நடந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இப்போ வெள்ளை பேப்பரில் சைன் போடுறீங்க, சைன் வாங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பேப்பரை கிழித்து தூக்கி போட்டிருக்கு.
தூக்கி போட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மருத்துவமனையில் அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல சுற்றி போலீஸாக தான் நின்றுருக்காங்க அந்த பேரண்ட்ஸை சுற்றி. அப்படி இருக்கும்போது உடல் கூராய்வு ரிப்போர்ட்லாம் வந்தப்போ அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய வீட்டில் ஹாலில் இருக்காங்க. வீட்டு ஹாலில் இருக்கும்போது அழுதுட்டுலாம் இருப்பாங்கள்ல, பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிற சூழ்நிலையில் போலீஸில் ஒரு உயரதிகாரி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தொகையை காசாக கொடுத்து இதை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. நார்மலாக இப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து காசு தர்றது, லஞ்சம் தர்றது அப்படின்றதே மிக கொடுமையான ஒரு விஷயம். ஏன்னா ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் வெள்ளை பேப்பரில் சைன் வாங்கினது அதை விட கொடுமையான, சைன் வாங்க நினச்சது அதை விட கொடுமையான விஷயம். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து சைன் போடலை. இப்போது பேரண்ட்ஸ் கிட்ட வந்து காசு கொடுக்கறது அப்படின்றது போலீஸ் காட்டுற மனிதாபிமானமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து தான் கடமையை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் போலீஸ் வந்து கடமையை ஆற்றுறதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இப்படி கேட்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சே, அதாவது போலீஸ் வந்து லஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் போய் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ வந்துச்சே அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆண்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆமாம் August 11 அப்படி ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டது. பேரண்ட்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாங்க. போலீஸ் வந்து எந்த லஞ்சமும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணாங்க. ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் இந்த கேஸை அடுத்தடுத்த கட்டம் கொண்டு போவோம், இல்லைனா அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த வீடியோவை நாங்கள் விட்டோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு பண்டல் ஆஃப் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாங்கன்றது தெரில, ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தாங்க, நாங்கள் வாங்க மறுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸினுடைய மும்முரமான விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வேகமாக வந்து அந்த என்னுடைய பொண்ணை வந்து எரிச்சிருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுலேயும் என் பொண்ணோட ஆத்மா சாந்தியே அடையாதுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நார்மலாக இப்போ ஒரு பொண்ணு அப்படின்னா நம்ம என்ன நினப்போம், நம்ம பொண்ணுக்கு எல்லா இறுதிச் சடங்குகளும் நம்ம தான் பண்ணணும்னு வந்து நினப்போம். அந்த சூழ்நிலையில் இதில் வந்து நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்கிற மாதிரி தோணுனதுனால நாங்கள் எங்களுடைய பொண்ணை நீங்கள் வந்து உங்களுடைய மார்ச் வரியிலே வந்து பதப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். அப்படி சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து எரிக்கிறதுலே குறியாக இருந்தாங்க. இல்லை இல்லை, இது ப்ரொசீஜர், வேமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணாங்க. புஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் இறுதிச் சடங்கில் எரிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும்ல, அந்த காசை போலீஸே வந்து ஃபஸ்ட்டே கட்டி வச்சுட்டாங்க. இப்போ யோசித்து பாருங்க, என்னுடைய பொண்ணுடைய இறுதிச் சடங்கை நான் தானேங்க பண்ணணும், அது கூட காசு கொடுக்காமையே முடியாமையாக இருக்கேன், நான் ஒரு டீச்சருங்க, அப்போ நான் தானேங்க பண்ணணும், அப்போ அதுக்கு கூட காசு கொடுக்கலன்னு என் பொண்ணுடைய ஆத்மா எப்படிங்க சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவங்க ஃபீல் பண்ணி பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ புஷ் பண்ணி இப்படி வேக வேகமாக வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஓப்பன் அப் பண்ணி கொட்டியிருக்காங்க. டீச்சர்ஸ் டே போச்சு இல்லைங்களாங்க, அந்த டீச்சர்ஸ் டேக்கு அந்த அம்மா, அந்த பெண் டாக்டர்னுடைய அம்மா ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரை வந்து அதை அப்படி கேட்கும்போதே அந்த விஷயங்கள் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத கேட்கும்போதே வந்து கண் கலங்குதுங்க. நான் வந்து அந்த பெண் டாக்டர்னுடைய அம்மா தான் அந்த கடிதத்தை வந்து எழுதுகிறேன். என்னுடைய பெண்ணினுடைய சார்பாக அவளை வளர்த்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் எல்லா ஆசிரியர்களுக்கும் மரியாதையை வந்து செலுத்துகிறேன். என் பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணுன்ற கனவு, அந்த கனவை வந்து உறவமாக்கினது வந்து உங்களை மாதிரி நிறைய ஆசிரியர்கள் தான், உங்கள் எல்லாருக்கும் நன்றி. என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நிறையா காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் இல்லவே இல்லை. அவள் பேருக்கு பின்னாடி நிறைய வந்து டிகிரியை வந்து அடிக்கிட்டே வரணும் அப்படின்றது அவளுடைய ஆசை. அந்த கனவுக்காக உழைச்சா, உழைச்சது மட்டும் இல்லாமல் நோயால் கஷ்டப்படுறவங்களுக்கு சேவை பண்ணணும், அவங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த, இதை நோட் பண்ணிக்கோங்க, உலகத்தரம் வாய்ந்த மருத்துவங்களை அவங்களுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பா. அவளுடைய கடைசி நாள் கூட அவளுடைய கனவுக்காகவும் சேவைக்காகவும் தான் நேரத்தை ஒதுக்குனா, அன்னைக்கு இரவு அவள் கனவெல்லாம் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ரெண்டு லைன் வந்து அந்த லெட்டரில் வந்து எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஒருவேளை என் பொண்ணு சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சா அதை கொடுக்க வந்து தயங்காதீங்க, ஏன்னா நல்லோர்களின் மௌனம்தான் குற்றவாளிகளுக்கு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டரில் சொன்ன விஷயம் மட்டும் இல்லாமல் இன்டர்வியூலையும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் பொண்ணோட கதறல் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. எங்களுடைய தூக்கம் வந்து களைஞ்சிருச்சு. எங்களுடைய தூக்கம் களைஞ்ச மாதிரி இதில் சம்மந்தப்பட்டவங்களுடைய தூக்கமும் களையணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே அந்த விஷயத்தை அப்படியே படித்து பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க நினச்ச ஒரு சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படியே நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது சந்தீப் கோஸ் அவன் வந்து அந்த கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தான் இல்லைங்களா. ஆக்சுவலாக அந்த ரெனோவேஷன் மேட்ரு வந்து போச்சு பார்த்தீங்களா, அந்த ரெனோவேஷன் யார் வந்து பண்ணான்,
அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணது, க்ரைம் சீன் பக்கத்தில் ரெனோவேஷன் நடக்கணுன்றது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணதுன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை தான் அதை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறைக்கு யார் போய் பண்ண சொன்னது அப்படின்னு பார்க்கும்போது அங்கிருந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த ஒரு சீனியர் டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் கேஸ் இன்னும் ஆழமாக போகும்போது அந்த சீனியர் டாக்டருக்கு ஒருத்தவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்களே, அது யாருன்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு லெட்ரு வந்து 19 வெளியே வந்திருக்கு. அந்த லெட்ரு இல்லை சைன் போட்டிருக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் கோஸ், எக்ஸ் முதல்வர், அவன் தான் சைன் போட்டிருக்கான். சைன் பண்ணது மட்டும் இல்லாமல் சைன் பண்ண டேட்டு 9 அந்த இன்சிடென்ட் நடந்தது, 10 வந்து அவன் தான் சைன் போட்டிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. எதுக்காக சைன் போட்டிருக்கான்னா டாய்லெட் சீரமைப்பு பணி பராமரிப்பு பணிக்காக சைன் போட்டிருக்கான். அந்த சைன் போட்டதுக்கப்புறம் க்ரைம் சீன் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் 13 சிபிஐ கிட்ட, போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐ கிட்ட அந்த கேஸ் வரும்போது அந்த பராமரிப்பு பணி வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த சைனை வச்சு இந்த கேஸில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு, இவன் எதுக்கு நீ தான் பண்ணியிருக்க, யார் பண்ணான்னு தெரியலருந்து ஆரம்பித்து இப்போ இவன் தான் பண்ணான் அப்படின்றது வெளியே வந்து அந்த லெட்டரே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வைரலாக வந்து சுற்றிட்டுருக்கு. சந்தீப் கோஸ் சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து வெளியே வரும்போது அங்கே சுற்றி இருந்த ஆஃபீஸில் இருந்த பெண்கள் ஆண்கள் எல்லாம் வந்துட்டாங்க, வந்து ஷேம் 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 அப்படின்னு சொல்லி திட்டினது மட்டும் இல்லாமல் செருப்பு எடுத்து ஷூ எடுத்து ஆண்களும் பெண்களும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து கோர்ட்டுக்கு போன வழியில் ஒரு லாயர்ன்றவங்களுக்கு சட்டம் எல்லாமே தெரியும், அந்த லாயரில் ஒருத்தவங்க பலரும் நிறைகிறாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு வந்து சிபிஐ கஸ்டடியிலே நாங்கள் விசாரணை பண்ணுறோம், செப்டம்பர் 10 வரைக்கும் விசாரணை பண்ணுறதுக்கு அனுமதி வந்து கோர்ட்டு கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு வெளியே வரும்போதும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான், ஒரு அம்மா வந்து புரடியில் அடிக்கிற வரைக்கும். ஸோ சஞ்சய் ராயை காட்டிலும் சந்தீப் கோஸ் மேலே லாயர்லேருந்து ஆரம்பித்து நிறையா பேர் வந்து கோவத்தில் இருக்காங்க அப்படின்றது இந்த விஷயம் மூலியமாக தெரிய வந்திருக்கு. தெரிய வந்ததுக்கப்புறம் இப்போ சந்தீப் கோஸ் வந்து சிபிஐயினுடைய கஸ்டடியில் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காளி பூஜை போயிட்டு இருக்கிறதுனால சைவ உணவு தான் சாப்பிட்றான் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பதட்டமாக இருக்கான், பயத்தோடு இருக்கான், நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. பேரண்ட் ஒரு மேட்டர் வந்து சொன்னாங்க, இப்போது சந்தீப் கோஸ் தூக்கம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிதி முறைகேடு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இல்லைங்களா, இந்த நிதி முறைகேடில் சந்தீப் கோஸ் உட்பட 4 கைது பண்ணியிருக்காங்க. அந்த 4 லிஸ்ட் எடுத்தோன்னா ஒருத்தன் செக்யூரிட்டியாக இருந்தவன், இன்னொருத்தன் டெண்டருக்கு ஹெல்ப் பண்ணவன், அவன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிசல் சம்மந்தப்பட்ட டெண்டருக்கு சம்மந்தப்பட்டவன் சரிங்களா. இன்னொருத்தன் அவன் வந்து கௌராவில் அந்த கொல்கத்தாவில் மெடிக்கல் ஷாப் வச்சுருந்துருக்கான், அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய டேப்லெட்டெல்லாம் அங்கே போய் விற்கப்பட்டதா, ரீசைக்கிள் பண்ணப்பட்டதா அப்படின்ற ஒரு ஆங்கிள்லேயே இப்போ போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் அந்த பேரண்ட்ஸ் சொன்னதை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். அந்த பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, நோயாளிகளுக்கு அது வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட இடம், நோயாளிகளுக்கு தரமான மருத்துவம் கொடுக்கணுன்றதான் என் பொண்ணோட கனவு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த தரமான மருந்துகள் இந்த மெடிக்கல் ஷாப்பில் எடுத்துகிட்டு போய் விற்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே எழுந்திருக்கு இந்த முறைகேட்டில். அப்போ இது எல்லாம் பதில் வரும்போது நிறைய விடைகள் வந்து புரிய வரும்னு நினைக்கிறேன், உங்களுக்கும் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கேட்ட கேள்விகள் எல்லாமே ஒன்றுக்காக வந்து பதில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பதில்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது ரஞ்சன் சௌத்ரி அப்படின்ற ஒரு பொலிட்டீஷியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்குறதுக்காக போயிருந்தேன், போன இடத்துல பேரிகேட்ஸ் போட்டிருந்தாங்க, நிறையா போலீஸ் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே போக முடியல, என்னையே கூட உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு கட்சி சார்ந்தவர், என்னையே கூட உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யார் போகணும் யார் வரணுன்றதை வந்து பொலிட்டீஷியனும் அங்கே இருக்கக்கூடிய போலீஸும் தான் டிசைட் பண்ணுறாங்க. அவங்கள ஒரு சிறை கைதியாக வச்சுருக்காங்க, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, பாவம் அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் இந்த விஷயத்த நான் வேறு ஒரு ஆங்கிளில் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இந்த க்ரைம் சீன் நடந்த ஒரு இடத்தையே மேனுப்புலேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வருது. அங்கே இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சுதந்திர தினத்தன்னிக்கே அங்கே வந்து ஒரு சின்ன கலவரம் அடிதடி இது எல்லாமே வந்து நடந்தது. அங்கே சிசிடிவி கேமரா உடைக்கிறதுலேருந்து சிஸ்டம் உடைக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்படி இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து பாதுகாப்பு அப்படின்றது கண்டிப்பாக வேணும். இப்படி ஹவுஸ் அரெஸ்ட் அப்படின்னு ஒரு பொலிட்டீஷியன் சொல்லியிருந்தாலும் நான் என்ன சொல்வேன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு கடைசி வரைக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணுக்கான நீதி நிலைநாட்டப்படணும் அப்படின்றதுக்கான குரல் இந்தியா முழுவதும் 1 எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசன்ட் டேஸில் நான் எங்கே வெளியே போனாலும் எந்த டாக்டராக இருந்தாலும் சரி, நர்ஸாக இருந்தாலும் சரி, மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஃபஸ்ட்டு கேட்குறது அந்த பொண்ணுக்கு நீதி கிடச்சிருமா அப்படின்றது தான். நேரில் பார்க்குறவங்க, ஃபோனில் பேசுகிறவங்க, மெசேஜில் அனுப்புகிறவங்க, மெயில் அனுப்புகிறவங்க எல்லாரும் சொல்கிறது அந்த கொல்கத்தா பெண்மணிக்கு நீதி கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ சோசியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் பெருசானதுக்கப்புறம் மக்கள் நிறைய கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்கும் வந்திருக்கு. அப்போது பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற பயம் ஒவ்வொரு துறைகள்லையும்
இதை பார்க்கும்போது வரும் அப்படின்ற நம்பிக்கை வருது. இந்த பெண்ணுக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருடைய ஒருமித்த குரல். தேங்க்யூ சார்.